நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தலில் தான் நல்காதாகிவிடின். மேகம் கருத்து மழை பொழியவில்லை என்றால் நெடிய கடலும் தன்வளம் குறையும். காலநிலை மாற்றம் என்று வரும்பொழுது நீரின் பங்கு வெகுவாக இருக்கும். மழை கொட்டி தீர்த்தாலும் பொழியாமல் விட்டாலும் பூமி தாங்குவதில்லை. தேனி கூட்டை ஒரே கல்லில் உடைப்பது போல்தான் இந்த காலநிலை மாற்றமும் பூமியை உலுக்கி விடுகிறது. சமீப காலமாக காலநிலை மாற்றம் என்பது அதிகமான விவாத பொருளாக மாறியுள்ளது. அதில் முக்கியமான ஒரு நிகழ்வான எல் நினோ லானினாவை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழுமையாக பாருங்கள். எல்லினோ என்பது கிழக்கு மற்றும் மேற்கு பசிபிக் பெருங்கடலில் நடக்கும் ஒரு இயற்கை நிகழ்வாகும். கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் தான் அமெரிக்க நாடுகள் உள்ளன. அதே போல மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஆஸ்திரேலியா மற்றும் ஆசிய கண்டம் உள்ளது. நிலப்பகுதியில் எவ்வாறு மேடு பள்ளங்கள் அமைந்துள்ளதோ அதே போல்தான் பெருங்கடலிலும் மேடு பள்ளங்கள் உள்ளன. நீர் நிரம்பிய பாத்திரத்தில் ஊதும் போது தண்ணீர் எவ்வாறு அலையலையாக நகர்கிறதோ அதே போன்ற நிகழ்வுதான் இந்த நிகழ்வும். கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியிலிருந்து காற்று தள்ளப்படும் போது அது மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியை நோக்கி தள்ளப்படுகிறது. இதில் கவனிக்கப்பட வேண்டியவை அப்வெல்லிங், ஈஸ்டர்லி விண்ட்ஸ். சூரிய ஒளியின் வெப்பம் காரணமாக பெருங்கடலின் நீர் சூடாகிறது. இந்த ஈஸ்டர்லி விண்ட் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உள்ள சூடான நீரை மேற்கு பசிபிக் பெருங்கடலை நோக்கி தள்ளுகிறது. மேலும் இந்நிகழ்வில் கிழக்கு பசிபிக் பெருங்கடலின் அடியில் உள்ள குளிர்ந்த நீர் மேல் நோக்கி தள்ளப்படுகிறது. இவ்வாறு கடலுக்கடியில் உள்ள குளிர்ந்த நீர் மேல் நோக்கி வருவதை அப்வெல்லிங் என்று கூறுகிறோம். கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதியை நோக்கி காற்று நகர்வதை ஈஸ்டர்லி விண்ட்ஸ் என்று கூறுகிறோம். குளிர்ந்த நீர் இருக்கும் பகுதியில் பொதுவாக மழை பொழியாது. குளிர்ந்த நீர் நிலத்தின் மேற்கத்திய பகுதிகளில் தான் அதிகம் காணப்படுகிறது. எனவேதான் கண்டங்கள் மற்றும் துணை கண்டங்களின் மேற்கத்திய பகுதிகளில் மட்டுமே பாலைவனங்கள் அதிகம் காணப்படுகிறது. சூடான நீர் இருக்கும் பகுதியில் குறைவான காற்றழுத்தம் உருவாகி மழை அதிகம் பொழிகிறது. ஆகவே எல்நினோ நிகழ்வின் போது ஆஸ்திரேலியா போன்ற மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் அதிகமாக மழை பொழிகிறது. கடைசியாக இந்த எல்நினோ நிகழ்வு 2014 முதல் 2016 வரை நடைபெற்றது. இதற்கு அப்படியே எதிரான நிகழ்வுதான் லானினா. காலநிலை மாற்றம் காரணமாக ஈஸ்டர்லி விண்ட்ஸ் வலுவிழக்கும். ஆகவே காற்றின் வேகம் குறையும். காற்றின் வேகம் குறைவதால் சூடான நீர் மேற்கு பசிபிக் பெருங்கடல் நோக்கி தள்ளப்படுவது இல்லை. எனவே கிழக்கு பசிபிக் பெருங்கடலின் கடலோர பகுதியில் மழை பொழிவு அதிகம் நடைபெற்று அங்குள்ள பாலைவனங்கள் நிலப்பகுதிகளாக மாறுகிறது. மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் மழை பொழிவு குறைந்து அங்குள்ள நிலப்பகுதிகள் பாலைவனமாக மாறுகிறது. இந்த நிகழ்வுக்கு பெயர்தான் லானினா ஆகும். லானினா நிகழ்வு நடைபெறும் போது தமிழ்நாடு அதிக மழை பொழிவு பெறுகிறது. 2021 முதல் 2022 வரையிலான காலகட்டத்தை லானினா நிகழ்வுக்கான காலகட்டமாக கருதி கொள்ளலாம். பூமியின் வெப்பம் அழுத்தம் போன்றவை அதிகரிக்கும் போதே காலநிலை மாற்றம் ஏற்படுகிறது. காலநிலை மாற்றத்திற்கான முதற்புள்ளி நாம் என்று நாம் அனைவரும் அறிவோம். நம்மால் முடிந்தவரை நம்மையும் நம் சுற்றுச்சூழலையும் இயற்கையையும் பாதுகாப்போம். இவ்வாறு காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு தெரிந்தால் அதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இது போல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.